ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் விவிலியங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தை வணக்கம் சொல் நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் வணக்கவர்களே தந்தையவர்களே இன்று நாம் பதினோராம் அதிகாரத்தை தொடங்க இருக்கின்றோம் இந்த பதினோராம் அதிகாரத்தில் இதுவரை சவுலை அரசனாக நியமித்து விட்டார் இந்த அரசனுக்குடான அந்த சாட்சியிடம் கொடுத்து விட்டார் கொடுத்த சாட்சி பிரகாரம் அவர் திருநிலை அபிஷேகம் செய்யப்பட்டு விட்டார் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் கலைந்து போனார்கள் என்று இருக்கின்றது கலைந்து போனவர்கள் திரும்பி வருகிறார்களா எவ்வாறு இந்த அரசாட்சியானது மீண்டும் மக எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுகின்றது நிறுவப்படுகின்றது படிப்படியாக என்றெல்லாம் கேள்வியில் இருக்கின்றன இதனுடைய சேர்ந்த எபிரேய நையாண்டியும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது தந்தையவர்களே இவற்றையெல்லாம் நாங்கள் இந்த பதினாறு வருகத்தில் எதிர்பார்க்க முடியுமா என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம் எப்ரேய வர்ணனையில் ஒரு அழகான ஒரு காட்சி அமைப்பு எப்படி இருக்குனாக்க செய்தி வரும் செயல் தொடரும் இறைவாக்குடராக சாமி சிறுவன் சாமிலை ஆண்டு அழைத்தார் மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் பத்தாம் அவசரம் வரைக்கும் பதினொன்றாம் அவசரத்தில் அவர் இறைவாக்கில் செயல்படுறார் இல்லைங்களா அதே போலவே இது வந்து புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் மலை மேல் ஏறி அமர அவர்கள் சீரில் அவரை அணுகி வந்தார்கள் அவர் திருவாயுமலிருந்து போதிக்கலானார் மத்திய அஞ்சு ஒன்று எளிய மனதோர் பெயர் பெற்றோர் பிரசங்கம் ஆரம்பிக்கும் எட்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் வரைக்கும் அந்த பிரசங்கம் போகும் மூன்று அதிகாரங்களுக்கு மலை பிரசங்கம் போகும் அவர் மலையிலிருந்து இறங்கி வர தொழுநோயாளி ஒருவன் வந்து மண்டிகிட்டு விரும்பினால் என்னை குணமாக உம்மாள் கூடும் ஏசு அந்த தொழுநோயாளியை குணப்படுத்துவார் இங்கே செய்தி இங்கே செயல்பாடு இங்கே உரை இங்கே வந்து உணர்தல் அது அந்த இபிரியினுடைய நடையில் வந்து அது அது இருக்கோ சொல்கிறது சொல்கிற மாதிரி செய்கிறது இந்த இரன் இணைந்து போய்கொண்டே இருக்கும் அது ஒரு அழகான வெளிப்படுத்தும் திறனாக செய்தியும் செயலும் இணைந்து போகிறது இப்போ எட்டு ஒன்பது அதிகாரங்களில் பத்தாம் அதிகாரத்தில் தத்தளித்து தடுமாறி திகைத்து திணறி கொண்டிருந்த சவுள் அரசனாக ஏற்படுத்திவிட்டார் தனிப்பட்ட முறையில் பொது முறையில் இப்போ என்ன பண்ண அவன் கடவுளுடைய செய்தி வந்தது அபிஷேகம் வந்தது அரசனா ஆனானா நல்ல அரசனா இருந்தானா வெற்றியின் அரசனாக இருந்தானா வேற்று இனத்தாரன் மக்களை வழிநடத்த அரசன் இருப்பது போல எங்களுக்கு ஒரு அரசனை தா என்று கேட்டார்களே இந்த அரசன் கடவுளால் கொடுக்கப்பட்ட அரசன் மக்களால் வேண்டுகோள் விடுக்கப்பட்ட அரசன் மக்களை வழிநடத்தினானா என்ற ஒரு கேள்விக்கு விடையாக பதினோராம் அதிகாரம் வருகிறது அதில் குறிப்பாக வந்து இந்த பதினோராம் அதிகாரம் ஒரு அழகான அதிகாரம் பல சிறப்பு செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது அதிலே சவுனுடைய செயல்திறன் சாமுடைய ஒத்துழைப்பு மக்களுடைய யோகோபுத்த கூட்டு முயற்சி எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு அழகான ஒரு செய்தியாக இந்த பகுதி நம்மை நோ நோக்கி வருகிறது இது வந்து குறிப்பாக அம்மோனியர்களை சவுள் வென்றெடுக்கிறார் அதுதான் தலைப்பாக வருகிறது சவுள் அம்மோனியை தோற்கடித்தல் என்று அந்த பொது மொழிபெயர்ப்பிலே நம் தலைப்பாக பார்க்கும் இப்போ வந்து ஒன்ன வசனத்தை வாசிப்பமே அக்காலத்தில் நாகாசி என்னும் அம்மோனியன் வந்து கிளையாதில் உள்ள யாபேசை முற்றுகையிட்டான் யாபேசிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசனம் சென்று எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர் இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் கிளையாதில் உள்ள யாபேசே வந்து நாகாச என்கின்ற அம்மோனியம் மன்னன் முற்றியிடுகிறான் இதுதான் ப்ராப்ளம் கிரைசிஸ் அம்மோனியர்கள் வலிமையானவர்கள் நம்ம அவளை பற்றிய செய்தி ஏற்கனவே நம்ம நீதித்தொழில் புத்தகத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம் வலிமையானவர்கள் பெரும் படை உடையவர்கள் போர் வலிமை கொண்டவர்கள் போர் பயிற்சி பெற்றவர்கள் இதுதான் அம்மோனியர்கள் இந்த அம்மோனியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சிம்ம சப்பனமாக இருந்து வந்தார்கள் எல்லைப்புறத்தில் தாவித காலத்தில் கூட ரெண்டு சமையல் பண அதிகாரத்தில் அம்மோனியர்களை அழித்தொழிப்பதற்காக இளவேண்டு காலத்திலே படைத்தளபதி படையோடு படையோடு எல்லை எல்லைப்பகுதி போவான் இது அம்மோனர்கள் தொடர்ந்த ஒரு அச்சுறுத்தலாக இருந்து வந்தார்கள் அந்த சமயத்தில் நாகாஸ் நாகாஸ் என்ற பெயர் வந்து இப்பிரிய மொழியில் நாகாஸ் என்று சொன்னால் தமிழில் பாம்புன்னு அர்த்தம் அதே போல் ஸ்னேக் என்று முடிவெடுக்கிறார்கள் அது வந்து நாகா நாகாலேண்ட் அந்த வார்த்தைக்கு ஒரு ஈடாக வருகிறது நாகாஸ் நாகம் நா என்று வருகிறது அழகான ஒரு திராவிட மொழிக்கும் அதுக்கும் ஒரு அழகான ஒரு ச ஒரு ஈடுபாட்டை அங்கே பார்க்கலாம் அதே போல் நகாஸ் என்கின்ற இந்த மன்னன் அம்மோனிய மன்னன் மக்களை தாக்குறான் அப்போ வந்து அந்த மக்கள் வந்து கையிருநில் இருக்கிறாங்க பெரிய படை பெருந்தலைவன் சிறந்த மதிநுட்பம் பயிற்சி பெற்ற போ படைவர்கள் தாக்கினார்களால் நம்ம நம்ம சிதைந்து போவோம் என்பதனால் நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு பணிந்திருப்போம் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சரண்ட்ராகிறோம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட் காரமாக நாங்கள் உங்களுக்கு பணிந்திருப்போம் என்று அவரிடம் சொல்கிறார்கள் இதில் வந்து சின்ன சின்ன செய்திகளான மூன்று செய்திகளை நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து பதினோராம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை சவுளுடைய செயல்பாடு வெளிப்படையாக சொல்லப்படுகிறது அதற்கு முன்னுதாரணமாக அதற்கு முன்னுரையாக இந்த பகுதி இந்த ப்ராப்ளம் கிரைசிஸு இந்த கிரைசிஸை தீர்க்கக்கூடிய ஆள் யாரு எங்கிருந்து இந்த ஹீரோ வராரு அந்த ஹீரோ எப்படி செயல்பட்டார் அந்த ஹீரோ செயல்பட்டதில் வெற்றி கிடைத்ததா என்ற அழகான செய்தியை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை போல இந்த பகுதிபெர்த்து காட்டுகிறது இப்போ நாகாஸ் அம்மோனிய படைத்தளபதி கிளையாது யாபேஸை தாக்குகிறான் மக்கள் என்றும் செய்ய இல்லாத நிலையில் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம் பணிந்திருப்போம் என்று சரண்டர் ஆகிறாங்க அப்போ அவங்க வந்து அம்மோனியன் நாகாஷ் அவர்களை நோக்கி சொல்லுங்களேன் வாசிங்களே அம்மோனியன் நாகாசு அவர்களை நோக்கி நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை உங்களுள் ஒவ்வொருவனின் வழக்கண்ணும் பிடுங்கப்படும் இஸ்ரேல் அனைவரும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான் இப்போ நான் வந்து உங்களோட உடன்படிக்கை செய்கிறேன் சார் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகி நீங்கள் எங்களை ஆட்சி செய்யுங்க நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம் மக்கள் சொல்கிறாங்க ஆனால் ஆணவத்தின் அகங்காரத்தின் ஒட்டுமொத்த உருவமாகிய அம்மோனிய தளபதி நாகசன சொல்கிறான் ஓகே சரண்டர் ஆயிட்டீங்க ஆனால் நான் ஒன்று செய்வேன் என்ன பண்ணுவேன்னாக்க ஒவ்வொருத்தருடைய ஆண்களினுடைய வழக்கன்களை நான் பிடுங்கி விடுவேன் ஐ வில் காட் அவுட் யுவர் ரைட் ஐ இது வந்து ரெண்டு விதமான செயல்பாடுகளை அவன் மன குரூர மனதுக்குள்ளாக கொண்டிருக்கிறது ஒன்று நான் உங்களை ஊனமக்கான் அப்படின்னம்னாக்க உங்களை அவமானத்துக்குள்ளாக்குவேன் உங்களுடைய சுயமரியாதையை சிதைப்பேன் உங்களுடைய தன்னம்பிக்கை குழைப்பேன் இந்த அரசை நம்ம கண்ணை பொண்ணிக்கிட்டான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே என்கின்ற ஒரு இன்டிமிடேஷன் அச்சுறுத்தல் பயம் ஒரு வன் தாக்குதலை உங்களுமே நிகழ்த்தி உங்களை நிலைகூடைய செய்வேன் வாழ்நாள் முழுவதும் உங்கள் தன்னம்பிக்கை குழைப்பேன் இது முதலாவது இரண்டாவது இப்படிப்படி செய்யும்போது இது வந்து உடல் சிலை மட்டுமல்ல எதிர்காலத்தில் நீங்கள் போர் திறனை இழந்து விடுவீர்கள் குறிப்பாக அம்பைய முடியாது குறி ஈட்டி எறிய முடியாது குறிப்பாக குதிரைகளை ஓட்ட முடியாது தகுந்த முறையில் தேர்களை கையாள முடியாது உங்களுடைய படைபலத்தை நான் குறைத்து விடுவேன் ஒற்றை கண்ணை வச்சுட்டு போராடுவது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அதுவும் கல்லெறிதல் என்பது கவனறி கல்லெறிவது என்பதெல்லாம் மிக கடினமான ஒரு காரியம் ஒற்றை கண்ணை வைத்து ஆக உங்களுடைய பலத்தை நான் சிதைப்பேன் உங்களுடைய அவமானத்துக்கு உள்ளாக்குவேன் ரெண்டே ரெண்டு தான் எதிரி நம்மளை தாக்குமா ஒன்று நம்முடைய மனபலத்தை பாதிப்பான் நம்ம மனபலத்தை பாதித்த உடனே உடல் பலத்தை பாதிக்கிறது ரொம்ப ஈஸி இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது அழகான ஒரு போர் தந்திரம் பாருங்கள் அவன் சொல்கிறது நாகாசு உங்களுக்கு ஒரு கண்ணை ஏன் ரெண்டு கண்ணை போடுங்கன்னு சொல்கிறது அவமானம் தான் அது அவமானம் தானே இல்லை ஏன்னா ஒத்த கண்ணில் நீ வேலை செய்யணும் பயிரிடணும் அறுவடை செய்யணும் அந்த அறுவடையில் பாதி எனக்கு டேக்ஸாக தரணும் எனக்கு வர வேண்டியது வந்துடும் உனக்கு வர வருது வராது உனக்கு விரும்பினாலும் உன்னால் எது எதிர்த்து போராட முடியாது இதுதான் வந்து எதனுடைய அழகான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உன் கண்களை பிடுங்கி விடுவேன் நீ உன்னை அவமானத்துக்கு உள்ளாக்குவேன் அவன் அழகாக சொல்கிறான் இதுதான் வந்து அவனுடைய நயவஞ்சகமான ஒரு ஆணவ போக்கிலான வருகின்ற வார்த்தைகள் இப்போ இஸ்ராயல் மக்கள் வந்து கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு பணிந்து நடக்கிறவர்கள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க சார் ரெண்டே ரெண்டு வேண்டுகோள் வைக்கிற சார் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க சார் அப்படின்றாங்க உங்களுக்கு பணிந்திருப்போம் உடன்படிக்கிறது இவ்வளோ சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க கண்டிஷனை போடுறான் அவங்க அதுக்கு வந்து ரெண்டு வேண்டுகோள் விடுக்கிறான் ஒன்று எங்களுக்கு ஏழு நாள் டைம் கொடுங்க சார் முதலாவது எங்களுக்கு ஏழு நாள் தவணை தாரும் நாங்கள் இஸ்ராயல் எல்லை முழுவதும் தூரங்களுக்கு அனுப்புவோம் எங்களை மீட்பார் எவரும் இல்லை என்றால் நாங்கள் உங்களிடம் சரணடைவோம் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சார் ஏழு நாள் டைமுக்கு விடுங்க நாங்கள் அதுக்குள்ளே ஆளுங்களை எங்கள் ஊருங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம் யாராவது வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னாக்க நாங்கள் ஏதாவது எங்களால் முடிஞ்சதை பார்க்குறோம் அப்படி இல்லைனா நீங்கள் விரும்பினதை செய்யுங்க பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி எதிராளி மிக வலிமை வலிமையான ஒரு மனிதனாகிறது நம்மை தாக்குறான் என்று சொன்னால் நம்மால் சமாளிக்க முடியுது என்றால் நம்மை சுற்றியலோடு சேர்ந்து போராடுவது மிக முக்கியம் மிக முக்கியமானது ஒற்றுமை என்பது வளமையான ஒரு கருவி அது இஸ்ராயல் மக்கள் பன்னிரோ கோத்தங்களுக்குள்ளாக வருகின்ற ஒரு இயல்பான உணர்வு அந்த உணர்வைத்தான் தூண்டி எழுப்புகிறார்கள் யாராவது எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னாக்க நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் சரண் டிரைவோன்னு சொல்கிறாங்க டூ வைஸ் ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து கன்னிங்காக பண்ணுறான் இவங்க வந்து ஞானத்தோட டைம் பை பண்ணுறாங்க பையிங் த டைமு அண்ட் பையிங் த ரிலேஷன்ஷிப் இது ரெண்டு தான் அவங்க பண்ணுறாங்க ரொம்ப அழகான காட்சி நான்கு வசனத்தை வாசிப்போமே தூதர்கள் சவுலின் ஊராகிய கியபாவுக்கு வந்து மக்கள் செவிபட செய்திகளை சொல்ல மக்கள் அனைவரும் குரல் எழுப்பி அழுதனர் அப்போது சவுல் வயலில் நின்று மாடுகளை ஓட்டி கொண்டு வந்தார் மக்களுக்கு என்ன நேரிட்டது அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார் யாபேசின் ஆள்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள் ஓகே ரொம்ப அழகான செய்தி இப்போ வந்து இந்த க செய்தி வந்து ரொம்ப இயல்பான செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது மெசஞ்சர் வந்து ஊரில் அறிவிக்கிற அப்படி எல்லாரும் ஓன் அழுகுறாங்க எங்களுக்கு வந்தால் கேடா இப்படி இதுவளோ பெரிய ஆபத்தா அப்படின்னு அவங்களுடைய இயலாமையினால் அழுகுறாங்க சவுல் வந்து இப்போ அரசனாக அபிஷேகம் செய்யப்பட்டாலும் ஆண்டவரின் அடியான் என்று அறிவிக்கப்பட்டாலும் பயிர் தொல் செஞ்சுருக்கிறார் அவர் ஒரு வேலைக்கு பார்த்துக்கிட்டார் போயிட்டார் போயிட்டார் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் ஒரு மாட்டை ஓட்டிக்கிட்டு வயல்லேருந்து திரும்பி வரார் ரெண்டு அழகான பண்புகள் இப்போ எப்ராயிம் மலையிலிருந்து சலிமா பகுதிக்குள்ளாக வந்து சூபு நாட்டை அடைந்து சாம்பியை சந்தித்து இதெல்லாம் பயணம் செஞ்சப்போலாம் ஒரு தடுமாற்றமான ஒரு சுயமாக சிந்திக்க இயலாத ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சவுளை நம்ம சந்தித்தோம் ஆண்டோரின் உன் மீது வரும்போது நீ மாற்றப்படுவாய் அழகான ஒரு வசனம் வந்தது மாற்றப்பட்ட சவுளை இங்கே சந்திக்கிறோம் அவர் வராரு வந்தோன்னு அவர் கேட்குறார் என்னன்னு கேட்குறாரு ஏன் மக்கள் அழுகிறார்கள் கேட்குறாங்க அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குது பாருங்கள் அது பியூட்டிஃபுல் இப்போ என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியுது அழுறாங்க அழறசத்தை அவர் கேட்குது ஏன் அழுறாங்கன்னு அவர் கேட்குறாரு இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவிட்டி ஒரு விழிப்புணர்வு கழுதி தேடி வரும்போது இல்லை அவர்கிட்ட அவர் இன்றை என்ன இல்லைன்றதான் அவர் பார்த்தார் கையில் காசு இல்லையே அப்பா போறதுக்கு நம்ம டைம் இல்லையே அப்பா நம்மளை பற்றி கவலைப்படுவார் எதிர்மறை என்னங்களோடு இருந்தார் இப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு அது ஒரு அழகான மாற்றம் அது ஒரு அழகான தலைமைத்துவத்துடைய இனிய பண்பு ஹி வாஸ் அவேர் ஆஃப் த சஃபரிங் அண்ட் த கிரைம் ஆஃப் த பீப்புள் யூ ஹேர்ட் தேர் கிரைம் ஏன் அழுகிறார்கள் என்று கேட்டார் யாபேஸின் ஆள்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்ணை நாங்கள் பிடுங்கிடுவோம் உங்களை அவமானத்துக்கு உள்ளாக்குவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு உடன்படிக்கை செய்து கொள்வோம் நீங்கள் எனக்கு பணிந்திருப்பீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் சார் நாங்கள் அப்போ அடுத்த வசனம் பாருங்க பியூட்டிஃபுல்லான வசனம் ஆறாம் வசனத்தை வாசிப்பமே இச்செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது ஆண்டவரின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கணன்றது ஏழு அவர் ஒரு சோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரேல் எல்லை முழுவதும் அனுப்பி சவுலின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார் அப்போது ஆண்டவர் பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் இந்த காட்சி உங்களுக்கு எதையாவது நினைவுபடுத்துதுங்களா கிதியனுடைய படைப்பு அந்த லேவியன் நீதித்துறை புத்தகத்தில் மனைவி இறந்த பிறகு கையேற நிலையில் ஒன்றுமே செய்ய இல்லாத நிலையில் நீதிக்காக குரல் கேட்டு தன் மனைவியின் உடலை துண்டு துண்டாய் வெட்டி இஸ்ராலின் பன்னிர கோத்தங்களுக்கு அனுப்பி எல்லோரும் ஒன்று குரட்டுகிறான் இவருக்கு அழகான காட்சியை சவுள் பிரிந்திருக்கிறான் பாரம்பரியத்தின் செய்தி அவருக்கு தெரியும் இந்த மக்களை எப்படி ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவருக்கு புரிந்தது நல்ல தலைவன் தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்வான் நல்ல தலைவன் சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை படித்துக்கொள்வான் நல்ல தலைவன் தன்னுடைய தனக்கு உள்ளாக என்ன இருக்குது தமக்கு முன்பாக என்ன இருக்குது என்பதை அறிந்து போராடுவான் இந்த மூணு ஒன்ட்ட வந்துருச்சு என்ன பண்ணுறான் கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொள்ள கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொள்ள ரெண்டு வார்த்தை இருக்குது வலிமைன்னு ஒரு வார்த்தை இருக்குது கடவுளின் ஆவின்னு இருக்குது உதாரணமாக வந்து ஸ்பிரிட் ஆஃப் எலோஹிம் ஸ்பிரிட் ஆஃப் காடு என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க ருவாக் எலோஹிம் எலோஹிம் என்பது கடவுள் ருவாக் என்பது ஆவி கடவுளின் ஆவி அவரை ஆட்கொள்ள ஆனால் என்ன சொல்லியிருக்கணும்னாக்க ஸ்பிரிட் ஆஃப் அது ஸ்பிரிட் ஆஃப் யாவே ரூவாஹ் அது ரூவாஹ் யாவே அதுதான் வந்திருக்கணும் அந்த வார்த்தை அவங்க பயன்படுத்தலை ஆசிரியர் இவர் இன்னும் அரசு பதவிக்குள்ளாக வரவில்லை சிம்மாசனத்தில் அறிய அமரவில்லை அரண்மனை கட்டப்படவில்லை ஆலயம் எழுப்பப்படவில்லை இதெல்லாம் பின்னால் வருகிறது ஆனால் அந்த நாட்களில் எழுதின இந்த ஆசிரியர் அவரை கடவுளின் ஆவி என்று போடுகிறார் ரூவாக் எலோஹிம் என்று போடுகிறார் இந்த ரூவாக் எலோகிம் என்பது நீதித்தலைவர்களில் ஒரு ஐந்து பேருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற ஆசிரியர் அந்த ஒரே ஆசிரியர் தான் நினைச்சுள்ள ஆசிரியர் நம்ம வாசிப்போம் சின்ன ஒரு ரன் த்ரூ பண்ணுவோம் நீதித்தலைகள் மூன்று பத்து வாசிப்பமே அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது அவர் இஸ்ரேலுக்கு நிதி தீர்ப்பு வழங்கினார் ஒத்துணை பற்றி அது சொல்கிறது கிதியோனை பற்றி சொல்கிற பகுதியில் நீதித்தலைவர்கள் ஆறு முப்பத்தி நான்கு வாசிப்பமே ஆண்டவரின் ஆவி கிதியோனை ஆட்கொண்டது அவர் எக்காலம் ஊதி அபியாசார் குடும்பத்தவரை தம்மை பற்றி பின்பற்றி வருமாறு அழைத்தார் ஆண்டவரின் ஆவி அதே போல் ஜெப்தாவை பற்றி சொல்லும்போது ப பதினொன்று இருபத்தொன்பது வாசிப்பமே ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது அவர் கிளையாதையும் மனாசையையும் கடந்து இருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார் அம்மோனியர் அது மாதிரி சிம்சோனுடைய செய்தி பார்க்கும்போது நீத்தல் பதினான்கு ஆறு ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது அப்ப வல்லமையும் வலிமை மிக்க போர் வீரனை போல சிம்சன் செயல்பட்டார் ஒன்று சாம்பில் பதினாறு பதிமூன்று வாசிப்பமே உடனே சாமுவேல் என்னை நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவிதின் மேல் நிறைவாக இருந்தது ஆண்டவரின் ஆவி எல்லா இடங்களிலும் ஆசிரியர் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிற வார்த்தை ரூவாக் எலோஹிப் ஆண்டவரின் ஆவி கடவுளின் ஆவி இதை வந்து ரூவாக் அதுனா என்றோ ரூவாக் எலோ யாகுவே என்றும் சொல்லியிருக்கலாம் சொல்லவில்லை அதை வந்து தனிப்பட்ட இடங்களுக்கும் சிறப்பு இடங்களுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் இப்போ கடவுளுடைய வல்லமை கடவுளுடைய சக்தி அவர் மீது இறங்கியது அந்த சக்தி இறங்கும்போது அவர் மாபெரும் சிந்தனையாளராக மாபெரும் செயல்வீரராக உருவெடுக்கிறார் என்பதை சவுலின் பார்வையில் நம்ம பார்க்குறோம் ஆண்டுடைய ஆவி வலிமையாக அவர் மீது இறங்க அவர் என்ன அவனுடைய சினம் கனன்றது கணன்றதுனாக்க இப்போ நெருப்பு கனல் அப்படிம்பாங்க அந்த நெருப்பு அப்படி எரியுது பற்றி எரியும் நெருப்பு நெருப்புனால என்ன பண்ணுறான் தன் ஓட்டி வந்த மாடுகளை அங்கேயே வெட்டி அதை பன்னிரெண்டு கூறுகளாக பிரித்து பனிரெண்டு கோத்தங்களுக்கு அனுப்புகிறான் அப்போ என்ன சொல்கிறான் எவனாவது என் பின்னாடியும் சாமியல் பின்னாடியும் வரலன்னா உங்களுக்கும் உங்கள் மாடுகளுக்கும் இந்த தண்டா கதி அப்படிங்கிறான் அச்சுறுத்தல் அழைப்பு உணர்வுகளை ஒன்று கூட்டுதல் நாம் ஒரு பேர் ஆபத்து இருக்கிறோம் இப்பொழுது வராவிட்டால் எப்பொழுதும் ஒன்று சேர மாட்டோம் இதை போல் நம் விடும் என்ற செய்தியை சொல்லாமல் சொல்லுகிறார் ய குட் லீடர் இஸ் அ பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர் பண்ணுறார் அழகாக பண்ணுறார் இன்றைக்கு உலகத்தின் தலை சிறந்த தலைவர்கள் எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் அவர்கள் இதயத்தோடு பேசுவார்கள் அறிவோடு பேசுவார்கள் இதயத்தையும் அறிவு இணைத்து பேசுவார்கள் நம்மை சிந்திக்க வைப்பார்கள் நம்மை செயல்படுத்த தூண்டுவார்கள் முன்னே நடந்து சென்று நமக்கு வழிகாட்டுவார்கள் இதுதான் சிறந்த தலைவர்களுக்குரிய ஒரு நல்ல மாதிரி அது வந்து நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும் அல்லது டு டூவாக இருக்கட்டும் அல்லது அஸ்கோ ரொமேராவாக இருக்கட்டும் இதுதான் சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் ரொம்ப அழகான ஒரு செய்திய சவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார் மாடுகளை வெட்டி கூறாக்கி பன்னெண்டு கோத்திரங்கள் அனுப்பினார்கள் ரெண்டு நிகழ்வு இதில் எனக்குது ஒன்று எந்த சினம் சவுளின் உள்ளத்தில் கணன்று எழுந்ததோ அந்த சினம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறுது மாடுகளை வெட்டியவர் மக்களை ஒன்று கூட்டுகிறார் மாடுகளை வெட்டி பிரித்தவர் மக்களை சேர்க்கிறார் அழகான ஒரு காட்சி ஆண்டவரி பற்றிய அச்சம் மக்கள் மத்தியிலே வந்தது ஐயோ நாம் போலோம்னா நம்மளுக்கு என்னாகும் அந்த பயம் கிடையாது அவர்கள் ஆண்டவரி பற்றிய அச்சத்தினால் ஒன்று கூடினார்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த லேவியன் தன் ஒருவனுக்காக தன் மானத்திற்காக தன்மானத்திற்காக தன் மனைவியின் உடலை கூறு போட்டு பன்னிரண்டு கோத்திரங்களை அனுப்பி ஒரு கோத்திரத்தின் மீது படையெடுக்க வைத்தான் இவன் ஒரு நாட்டுக்கான அவமானத்திற்காக அதே ஒரு காட்சியை மீண்டும் நிகழ்த்தி காட்டி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் நிகழ்த்தி காட்டி எல்லா மக்களும் ஒன்று சேர்க்குறான் இதில் மூன்று செய்திகளை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஒன்றும் வந்து பழைய நீதித்துறை புத்தகத்தில் அழைப்பை ஏற்று வராதவர்களுக்கு என்ன நடந்தது என்று இந்த மக்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு அதே பிறக அவன் சபையிலேருந்து நீக்கப்படட்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார்கள் அந்த அச்சுறுத்தல் இங்கேயும் இருக்குது ஒருவேளை நம்ம போகலன்னா நம்மளை நீக்கிடுவாங்க சபையிலேருந்து என்று ஒரு அச்சுறுத்தல் ஏற்கனவே அவங்களுக்கு பழைய வரலாற்றிலிருந்து அறிந்திருந்தார்கள் அப்போ கட்டாயம் வருவாங்க இரண்டாவது நாம் ஒன்று திரளாவிட்டால் எதிரை ஒழிக்க முடியாது என்று உணர்ந்திருந்தார்கள் மூன்றாவது ஒற்றுமையே நம்ம பலம் என்று சவுளின் மூலமாக புரிந்து கொண்டார்கள் இன்னும் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி அந்த அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து செல்வோம் நீதித்தலைவர்கள் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது வாசிப்பமே அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவியின் உடலை பன்னிரெண்டு துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார் துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரேலின் எல்லை முழுதும் அனுப்பி இல்லைங்களா இந்த சவுலின் செயல்பாடு நீதித்தலைவர் புத்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தின் இருபத்தொன்பதாம் வாசத்தில் வருகின்ற செயல்பாட்டை அப்படியே ஒப்பீடு செய்கிறது இல்லைங்களா அங்கேயும் மக்களை ஒன்று திரட்ட நீதி கேட்க நியாயம் நடக்க இருவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கேயும் கடவுளுடைய திட்டமும் கடவுளுடைய செயல்பாடும் செயல்பட ஒரு நல்ல தலைவனாக செயல்படுத்துகிறார் ஒன்று திரட்டுகிறார் அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னாக்க இரண்டு பயிர் தொழிலுக்கு பயன்படுத்தி அப்போதுதான் கூட்டி வரப்பட்ட இரண்டு மாடுகளை அவர் வெட்டுகிறார் நீதி தலைவர்கள் ஐந்து பதினாறு பதினேழு வாசிப்புமே தலைவர்கள் ஐந்து பதினாறு பதினேழு மந்தைகளின் எரிச்சலை கேட்கவோ தொழுவங்களிடையே நீ நின்று விட்டாய் ரூபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே விளையாது யோர்தானுக்கு அப்பால் தங்கியது தான் நீ ஏன் கப்பல்களில் தங்கிவிட்டாய் ஆசிய கடற் கடற்பகுதியில் தங்கி அதன் துறைமுகத்தில் குடியிருந்தான் ஆண்டவரை பற்றிய அச்சம் என்றொரு ஒரு வார்த்தை அழகாக இருக்கிறது ஆண்டவரை பற்றிய அச்சம் இப்பிரே மொழியில் பஹாத் அது நாய் என்று சொல்வார்கள் பஹாத் யாவே என்று சொல்வார்கள் டெரர் ஆஃப் த லார்ட் ஆண்டவரி பற்றிய திகில் ஆண்டவரி பற்றிய அச்சம் ஆண்டவரி பற்றிய பயம் என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை எரிவாக்கு புத்தகங்களில் அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தை ஏசிய ரெண்டு பத்து வாசிப்பமே கற்பாறைக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் மண்ணில் பதுங்கி மறைந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அச்சம் தரும் திருமுன் நின்றும் அவரது உயர் மாற்றி நின்றும் அகலுங்கள் பாருங்க ஆண்டோடைய அச்சத்திற்காக தப்பித்துக் கொள்ளுங்கள் டெரர் ஆஃப் யாவே ஆஃப் த லார்ட் ஆண்டவரை பற்றிய அச்சத்திற்கு தப்பித்து பிழைத்துக் கொள்ளுங்கள் பதுங்கிக் கொள்ளுங்கள் ஒழுங்கிக் கொள்ளுங்கள் என்று ஏசையா ரெண்டு பத்தில் சொல்றார் அதே ஏசையா ரெண்டு பத்தொன்பது வாசிப்பமே ஆண்டவர் உலகை நடுடுங்க செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திருமுன் நின்றும் அவரது சீர்மிகு மாட்சி நின்றும் மறைந்திட மனிதர் குன்றின் குகைகளில் புகுந்து கொள்வர் மண்ணின் குழிகளில் மறைந்து கொள்வர் ஆண்டவரை பற்றிய அச்சம் வரும்போது பத்திகள் வரும்போது ஒளிந்து கொள்வார்கள் இருபத்தொன்று வாசிக்கங்களேன் ஆண்டவர் உலகை நல்லடுங்க செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திருமுன் நின்றும் அவரது சீர்மிகு மாட்சி நின்றும் மறைந்திட அவர்கள் பாறைகளின் வெடிப்புகளில் பதுங்கிக் கொள்வர் குன்றுகளின் பிளவுகளில் ஒளிந்து கொள்வர் ஆண்டவரின் பற்றி அச்சம் வந்தபோது இந்த இயசிய ரெண்டு பத்து பத்தொன்பது இருபத்தொன்று மற்றும் இன்ன பிற பகுதியில் பகுதிகளில் ஒதுங்கி ஒளிஞ்சிக்கிறாங்க பதுகுக்குள்ளே பதுங்கிக்கிறாங்க பாறை வெடிப்புகளை மறைஞ்சிக்கிறாங்க ஆனால் இங்கேனா அது அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் ஏன் நீதித்தலைவர்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போமே இஸ்ரேலின் புதல்வர் இஸ்ரேல் குலங்கள் அழைத்து இருந்தும் ஆண்டவர் திருமன் கூடிய சபைக்கு யார் வரவில்லை என்று கேட்டனர் ஏனெனில் அவர்கள் மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடும் சபைக்கு வராதவனை கண்டிப்பாக கொள்வோம் என்று ஆணையிட்டு கடும் சபதம் எடுத்திருந்தனர் அவர்கள் தங்கள் சகோதரர்களாகிய வெண்ணிமின் புதல்வர் மீது இரக்கம் கொண்டனர் இன்று இஸ்ரில் இருந்து ஒரு குலம் துண்டிக்கப்பட்டு விட்டது ஆமாம் இப்போ வந்து வராதவங்க என்ன பண்ணுறாங்க கண்டிப்பாக சபைக்கு வராதனை கொள்வோம் என்று ஆணிகிட்டு சொல்கிறாங்க ஏற்கனவே நீத்தவர்கள் இருபத்தொன்று அஞ்சில் சொல்லப்பட்டிருக்குது அது வந்து அவங்களுக்கு பாடமாக இருக்கும் ஒரு வேளை நம்ம போகலன்னா நம்ம கண்ணு பொடுங்கப்பட்டு நம்மளை கொலை பண்ணாலும் பண்ணுவாங்க நம்ம போவோம் ஆண்டவரை பற்றிய அச்சம் அரசனை பற்றிய அச்சம் மக்கள் பற்றிய அச்சம் மனிதர்களாக வந்தனால் ஒன்று திரண்டார்கள் எவ்வளோ ஒன்று திரண்டாங்க அடுத்த வருஷத்தை வாசிப்போமே அவர் அவர்களை பெசேக்கில் கணக்கெடுத்த போது இஸ்ரோலின் மக்கள் மூன்று லட்சம் பேரும் யூதாவின் முப்பதாயிரம் பேரும் இருந்தனர் மூன்று லட்சம் பேர் யூதாவிலிருந்து முப்பதாயிரம் பேர் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேர்ன்ற ஒரு எண்ணிக்கை மிகப்பெரிய எண்ணிக்கை அவ்வளோ பேர் வந்தாங்களா இல்லையான்றது ஒரு பொருட்டல்ல ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை என்பது தொடக்க நூலிலிருந்து இரண்டு அரசர்கள் வரைக்கும் இருக்கிற எந்த புத்தகத்திலும் இவ்வளோ பெரிய எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை என்பது முக்கியமான ஒன்று ஒரு அறிஞர்கள் ஒரு சில அரங்குகள் சொல்கிறாங்க இதுவே இரண்டாம் பெரிய தொகையாக இருந்திருக்கக்கூடும் என்றும் சொல்கிறார்கள் செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரௌட் கே கேதர்ட் ஆன் அக்கௌ அந்த அக்கௌண்ட் அக்கவுண்ட் ஆஃப் ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் சால் இன்விடேஷன் அப்போ அவர் பற்றிய அச்சம் அவர் பற்றிய வலிமை அவர் மேலும் இருக்கிற நம்பிக்கை அவருக்காக அதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு வழிந்து செயல்படும் செயல்திறன் அவ்வளோ மக்களை விசுப்பைத்திருக்குது அவ்வளோ மக்களை ஒன்று சேர்த்துருக்கு மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் கம்யூனிகேட்டராக மாறுறாரு எவ்வளோ பவர்ஃபுல் லீடராக மாறுறாரு எவ்வளவு சென்சிட்டிவ் உள்ள ஒரு தலைவராக மாறுக்கிறார் இல்லைங்களா கம்யூனிகேஷன் கோஆர்டினேஷன் அண்ட் சென்சிட்டிவிட்டி அனைத்தும் தாங்கிய ஒரு நல்ல மனிதராக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அது வந்து அவருடைய ஏன் இந்த ஆசிரியர் வந்து இது இவ்வளவு விளக்கமாக சொல்கிறாருனாக்க அவருடைய செயல்திறனை அரசாட்சி நோக்கிய பயணத்தை விலாவறியா சொன்னவர் அவர் எப்படி அரசராக செயல்பட்டார் என்று அவரை நிரூபிக்கிறார் ஆனுடைய ஆவி வரும்போது இவர் எப்படி மாற்றம் பெறுகிறார் என்பதை ஆசை விளக்க விரும்புகிறார் அதுதான் அந்த பகுதி அதுக்கு அடுத்த வசந்த வாசிங்களேன் ஒன்பது ஒன்பது வாசிங்க வந்திருந்த தூதர்களிடம் நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று களியாத கபைசின் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது தூதர்களும் அவ்வாறு யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் ஆகவே யாபேசின் ஆள்கள் நாளை நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் உம் விருப்பப்படியே எங்களுக்கு செய்யும் என்றனர் பியூட்டிஃபுல் அழகாக வந்து ஸ்ட்ராட்டஜி இப்போ வருது இவர் அரசர் என்ன சொல்கிறாரு சவுளுநாரு அவர் அரசராக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுதும் திருப்பொழிவு செய்யப்பட்ட பொழுதும் எளிய விவசாயியாக இருக்கிறார் யாருக்கும் அவருடைய திறமை யாருக்கும் அவருடைய கெப்பாசிட்டி யாருக்கும் அவருடைய பொட்டன்ஷியாலிட்டி தெரியாமல் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு நாளை வெயில் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் ஒரு கோடு லாங்குவேஜ் அனுப்புகிறாரு இரண்டாவது யாபேசன் மக்களுக்கும் கிளியாது உள்ள மக்களுக்கும் வெற்றி கிடைக்கும் மீட்பு கிடைக்கும்னு சொல்லுங்கனார் நாளை வெயில் ஏறு முன்பு அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மூன்று சின்ன சின்ன செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒன்று வந்து பெஸெக் என்கின்ற அந்த பகுதியானது செக்கிமுக்கு வட கிழக்கு பகுதியிலே இருக்கிறது பன்னெண்டு மைல்கள் தொலைவு தான் இந்த பிசெக் என்ற பகுதியானது அந்த ஜாபேஷ் கெலியாத் என்ற இடம் இருக்குதுங்களா எங்கே வந்து அம்மன் வந்து தாக்கிறது வருகிறாங்க இல்லைங்களா முகாம் இருக்காங்களோ அந்த இடத்திற்கு பத்து மைல் தொலைவு தான் சாப்பாடு கொண்டு போக தண்ணி கொண்டு போக தளவாடங்கள் நகர்த்த எளிதான ஒரு பகுதி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனாக கேதர் பண்ணுறாரு இல்லைங்களா ரொம்ப முக்கியம் இனிய இதயங்களே எடுத்து வாசல் நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி அதிகாரம் என்பது மேலிருந்து வருவது அல்ல அது அடக்குமுறை கீழிருந்து வருவதுதான் அதிகாரம் நாம கொடுத்தாதான் தான் அதிகாரம் ஆனால் வரலாற்றின் பல பக்கங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் வந்தாலும் தலைவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அந்த பாடம் புரிந்த பாடே இல்லை எத்தனை ஹிட்லர்கள் எத்தனை இடியமீன்கள் எத்தனை நியரோக்கள் வந்துதான் போனார்கள்